24 மணி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் முழுமையாக சரி செய்யப்படும். அரசு கேபிள் நிறுவனம் தகவல். சதுரகிரி மலை கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு 4 நாட்களுக்கு தடை. கனமழை எச்சரிக்கையை அடுத்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மிக கனமழையை தவிர்த்து கனமழைக்கு மட்டுமே வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மங்களூரில் ஆட்டோ குண்டு வெடித்த சம்பவம் எதிரொலி. தமிழகத்தில் இரவு பகல் பாராமல் போலீசார் தீவிர வாகன சோதனை. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ஆட்டோ குண்டு வெடித்த சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு தொடர்பு. தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கர்நாடக டிஜிபி தகவல். மாற்றுத்திறனாளிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. 54 ஜோடிகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடப்பு ஆண்டில் வருகிற டிசம்பர் 7 தேதி தொடங்கி 29 தேதி வரை நடைபெறும். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தகவல்.